மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாரத் தேர்வு 1 பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துருக்கோம். பார்ட் 1 நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம்னா பேரண்டத்தின் இயல்பும், பார்ட் 2 வந்து வரலாறு பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 3 வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செகண்ட் பார்ட்டோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சிந்து சமவெளி மக்களே முக்கிய ஏற்றுமதி பொருட்களை கீழ்கண்ட குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக. ஃபஸ்ட் 1 கோதுமை, செகண்ட் 1 பார்லி, தேர்ட் 1 பருத்தி, ஃபோர்த் 1 தங்கம். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் A 1, 2 மற்றும் 3, ஆப்ஷன் B 2 மற்றும் 3, ஆப்ஷன் C 1 மற்றும் 2, ஆப்ஷன் D 3 மற்றும் 4. ஓகே, சிந்து சமவெளி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களை கீழ்கண்ட குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக. இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C 1 மற்றும் 2, கோதுமை மற்றும் பார்லி. நெக்ஸ்ட் குவஸ்டின், சிந்து சமவெளி நாகரிக காலத்திய துறைமுகம் எது? ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் A லோதல், ஆப்ஷன் B ஹர்பா, ஆப்ஷன் C மாஞ்சதரோ, ஆப்ஷன் D சுர்கோடா. ஓகே, சிந்து சமவெளி நாகரிக காலத்திய துறைமுகம் எது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A லோதல். நெக்ஸ்ட் குவஸ்டின், பின் வருநூற்றுள் தவறானவற்றை குறியிடுக. ஃபஸ்ட் 1 பெருங்குளம் மோஞ்சதரோ, செகண்ட் 1 அகழ்வாராய்ச்சி 1921, தேர்ட் 1 சக்கரம் மண்பாண்டம், ஃபோர்த் 1 டெரோகோட்டா செப்பு பட்டயம். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் A 1, ஆப்ஷன் B 2, ஆப்ஷன் C 3, ஆப்ஷன் D 4. ஓகே, பின் வருநூற்றுள் தவறானவை குறியிடுக. இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D டெராகோட்டா செப்பு பட்டயம். நெக்ஸ்ட் குவஸ்டின், சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத மிருகம் எது? ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் A நாய், ஆப்ஷன் B குதிரை, ஆப்ஷன் C மான், ஆப்ஷன் D புலி. Thank you.
ஓகே, சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத மிருகம் எது? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குதிரை. நெக்ஸ்ட் குவஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். கூற்று, லொமுரியா என்ற வார்த்தையை முதலில் உபயோகித்தவர் இஸ் லேட்டர். காரணம், வரலாறுக்கு முந்தைய கால தமிழர்கள் ஒன்றிணைக்கப்பட்ட கண்டத்தில் வாழ்ந்தனர். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ, குற்றும் மற்றும் காரணமும் சரி, கூற்றுக்கான காரணம் சரி. ஆப்ஷன் பி, கூற்றும் மற்றும் காரணமும் சரி, கூற்றுக்கான காரணம் தவறு. தேடுவோம். ஆப்ஷன் சி, கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி, கூற்று தவறு காரணம் சரி. ஓகே, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். கூற்று, லெமூரியா என்ற வார்த்தையை முதலில் உபயோகித்தவர் இஸ் லேட்டர். காரணம், வரலாறுக்கு முந்தைய கால தமிழர்கள் ஒன்றிணைக்கப்பட்ட கண்டத்தில் வாழ்ந்தனர். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றுக்கான காரணம் தவறு. ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின், ஹரப்பா நாகரிக காலத்தில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியில் பிரத்யோக இடத்தை வகிக்கும் பகுதி எது? ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ, ஆப்ஷன் பி சன்குதாரோ, ஆப்ஷன் சி தோலாவியரா, ஆப்ஷன் டி லோத்தல். ஓகே, ஹரப்பா நாகரிக காலத்தில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியில் பிரத்யோக இடத்தை வகிக்கும் பகுதி எது? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சன்குதாரோ. நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்திய தொல்லியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ ஜான்ஸ் மார்ஷல், ஆப்ஷன் பி எஸ் ஆர் ராவ், ஆப்ஷன் சி ஆர் எஸ் பிஸ்ட், ஆப்ஷன் டி அலெக்ஸாண்டர் கனிங்காம். ஓகே, இந்திய தொல்லியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அலெக்ஸாண்டர் கனிங்காம். நெக்ஸ்ட் குவஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று, சிந்து சமவெளி நாகரிகம் சுடு மண்பாண்டங்களில் ஆண் உருவத்தை விட பெண் உருவங்கள் அதிகமாக அமைந்துள்ளன. காரணம், ஹரப்பா காலத்தில் பெண்கள்
மேம்பட்ட நிலையில் இருந்தனர். ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி ஏ சரி ஆர் தவறு. ஆப்ஷன் டி ஏ தவறு ஆர் சரி. ஓகே, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று: சிந்து சமவெளி நாகரிகம் சுடும் மண்பாண்டங்களில் ஆண் உருவத்தை விட பெண் உருவங்கள் அதிகமாக அமைந்துள்ளன. காரணம்: ஹர்ப்பா காலத்தில் பெண்கள் மேம்பட்ட நிலையில் இருந்தனர். இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி ஏ சரி ஆர் தவறு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின். முக்கியத்துவம் பெற்ற இடமான ஹர்ப்பாவை அகழ்வாராய்ச்சி செய்தவர். ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆர் டி பானர்ஜி, ஆப்ஷன் பி சர் ஜான்ஸ் மார்சல், ஆப்ஷன் சி தயாராம் சாஸ்னி, ஆப்ஷன் டி சர் எஸ் சர்மா. ஓகே, முக்கியத்துவம் பெற்ற இடமான ஹர்ப்பாவை அகழ்வாராய்ச்சி செய்தவர். இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தயாராம் சாசினி. நெக்ஸ்ட் க்வெஸ்டின். நாட்டிய மங்கை என்ற வெண்கல உருவ பொம்மை எங்கு கண்டு எடுக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ டெல்லி, ஆப்ஷன் பி லோத்தல், ஆப்ஷன் சி மாஞ்சதரோ, ஆப்ஷன் டி ரூபாய். ஓகே, நாட்டிய மங்கை என்ற வெண்கல உருவ பொம்மை எங்கு கண்டெடுக்கப்பட்டது? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி மோஹஞ்சதாரோ. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின். பின் வருவனொற்றுள் தவறான இணையை கண்டுபிடிக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் பவபுதி மாலதி மாதவம், செகண்ட் ஒன் சுபந்து வசனவதத்தம், தேர்ட் ஒன் காளிதாசர் தசகுமார சரிதம், ஃபோர்த் ஒன் தண்டியா அவந்தி சுந்தரி. ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூன்று, ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு, ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு, ஆப்ஷன் டி மூன்று மற்றும் நான்கு.
ஓகே, பின் வருமொன்றுள் தவறான இணையை கண்டுபிடிக்கவும். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 3 மற்றும் 4. காளிதாசர் ரசகுமார சரிதம், தண்டியா அவந்தி சுந்தரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பா இல்லத்தில் சமீபத்தில் இந்திய தொல்பொருள் சார்வேயினர் எந்த கிராமத்தில் கண்டுபிடித்தனர்? ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ சந்ததாயன் கிராமம், ஆப்ஷன் பி நெல்லிக்குப்பம் கிராமம், ஆப்ஷன் சி கொத்தமங்கலம் கிராமம், ஆப்ஷன் டி கரிமேடு கிராமம். ஓகே, ஹரப்பா இல்லத்தில் சமீபத்தில் இந்திய தொல்பொருள் சர்வேயினர் எந்த கிராமத்தில் கண்டுபிடித்தனர்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சந்தாயன் கிராமம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பா என்ற சிந்தைய மொழி சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ பூங்கா நகரம், ஆப்ஷன் பி துறைமுக நகரம், ஆப்ஷன் சி புதையுண்ட நகரம், ஆப்ஷன் டி மாநகர நாகரிகம். ஓகே, ஹரப்பா என்ற சிந்திய மொழி சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புதையுண்ட நகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மோஹஞ்சதரோ நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆப்ஷன் பி லாகூர், ஆப்ஷன் சி பெஷாவர், ஆப்ஷன் டி சிந்து. ஓகே, மோஹஞ்சதாரோ நகரம் எந்த மாநகரத்தில் அமைந்துள்ளது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிந்து. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கருத்துக்களில் சரியான விடையை தேர்ந்தெடுக. ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ சிந்து சமவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டனர், ஆப்ஷன் பி சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம், ஆப்ஷன் சி சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை, ஆப்ஷன் டி பெருங்குளியல் குளம் ஹரப்பாவில் காணப்பட்டது.
ஓகே, கீழ்கண்ட கருத்துக்களில் சரியான விடையை தேர்ந்தெடுக. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பா நாகரிக காலத்தின் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ தோலாவீரா, ஆப்ஷன் பி லோத்தல், ஆப்ஷன் சி கலிம்பாங்கன், ஆப்ஷன் டி ஆலம்கீர்பூர். ஓகே, ஹரப்பா நாகரிக காலத்தின் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம். இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தோலாவீரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டுகள் குறிப்பிடுகிறது? ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ உத்திரமேவூர் கல்வெட்டு, ஆப்ஷன் பி அலகாபாத் தூண் கல்வெட்டு, ஆப்ஷன் சி ஐஹோலா கல்வெட்டு, ஆப்ஷன் டி அசோகரின் கல்வெட்டு. ஓகே, சந்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டுகள் குறிப்பிடுகிறது? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அலகாபாத் தூண் கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் டேஸ் ஆவார். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ காளிதாசர், ஆப்ஷன் பி அமரசிம்மர், ஆப்ஷன் சி ஹரிசேனர், ஆப்ஷன் டி தன்வந்திரி. ஓகே, பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் டயஸ் ஆவார். இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹரிசேனர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டயஸ் என்ற இடத்தில் உள்ளது. ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ மெக்ராலி, ஆப்ஷன் பி பிதாரி, ஆப்ஷன் சி கத்வா, ஆப்ஷன் டி மதுரா.
ஓகே. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மெக்ராலி. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்திய டேஸ். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ சாரகர், ஆப்ஷன் பி சுஷ்ருதர், ஆப்ஷன் சி தன்வந்திரி, ஆப்ஷன் டி அக்னிவாசர். ஓகே, அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்திய டேஸ். இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுஷ்ருதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்காளத்தின் கவுடா அரசர் டேஸ். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ சா சங்கர், ஆப்ஷன் பி மைத்ரீகர், ஆப்ஷன் சி ராஜவர்த்தனர், ஆப்ஷன் டி இரண்டாம் புலிகேசி. ஓகே, வங்காளத்தின் கவுடா அரசர் டேஸ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சா சங்கர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கான பார்ட் த்ரீ வீடியோ முடிவடைந்து விட்டது. நீ அடுத்து வந்து நம்ம பார்ட் ஃபோர் பார்க்க போகிறோம். பார்ட் ஃபோர் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.